நான் வந்து ரீசனிங்கில் தான் ஸ்ட்ராங். வீக்னா அது கரண்ட் அஃபேர்ஸ். எவ்வளோ தான் படித்தாலும் நான் மறந்துடுவேன். எழுதி எழுதி பார்த்தாலும் எனக்கு மறந்துடும். இந்த மாக் டெஸ்ட் போட்டால் மட்டும்தான் நம்மளால் இது பண்ண முடியும். நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், நம்மளோட டைம் வந்து அனலைஸ் பண்ண முடியும். என் பேர் யாமினி. நான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஜூனியர் அசோசியேட் கிளியர் பண்ணியிருக்கேன் சார். நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். சென்னையில் வந்து ரேஸ் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்ருக்கேன். நான் வந்து ரீசனிங்கில் தான் ஸ்ட்ராங். வீக்னா அது கரண்ட் அஃபேர்ஸ். எவ்வளோ தான் படித்தாலும் நான் மறந்துடுவேன். எழுதி எழுதி பார்த்தாலும் எனக்கு மறந்துடும். மார்னிங் 8:30 ஒரு 9 டு ஈவினிங் 5 வரையும் படித்தேன் சார். இவ்வளோ நாள் நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பிடிஎஃபாக படித்ததே கிடையாது. எல்லோரும் சொல்லுவாங்க, பட் படித்தது கிடையாது. இந்த தடவை அந்த பிடிஎஃப் கொஞ்சம் கோத்ரூ பண்ணனால இந்த தடவை நல்லா படித்தேன். ஒரு 5 மந்த்ஸ் கிட்டே நல்லா படித்து பிடிஎஃப் கோத்ரூ பண்ணனால கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. அதனால் கிளியர் பண்ணேன் சார். ரொம்ப அவசியம். மாக் டெஸ்ட் போட்டால் மட்டும்தான் நம்மளால் இது பண்ண முடியும். நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், நம்மளோட டைம் வந்து அனலைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து அது கண்டிப்பாக ரிவ்யூ பார்க்கணும். ரிவ்யூ பார்த்தா தான் நம்ம அடுத்தது கஷ்டமானது இருக்கா, எப்படி போட முடியும், இல்லை புது மாடல் க்வெஸ்சன்ஸ் வந்திருந்தால் எப்படிலாம் போடலான்னு சொல்லி கற்றுக்கலாம். ஸோ கண்டிப்பாக டெஸ்ட் போடணும், ரிவ்யூ பண்ணணும். டெய்லி ஒரு டெஸ்ட்டாவது போடணும். மெயின்ஸ்க்கு ப்ரிலிம்ஸ்க்கு முடிஞ்சது 3-4 டெஸ்ட் போடணும் சார் டெய்லி. நான் தான் ஃபஸ்ட் பார்த்தேன் சார். பேரண்ட்ஸ் கிட்ட தான் சொன்னேன். எல்லோரும் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா 2 இயர்ஸாக படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இப்போ சொல்லும்போது, அது ஸ்டேட் பேங்க்னு சொல்லும்போது ரொம்ப 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 ஹாப்பியாக இருப்பாங்க. மென்டார் வந்து பூர்ணா சார். அதாவது ஃபாலோ பண்ணதுனா கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பித்தேன். அதாவது எனக்கு ப்ரிலிம்ஸ் வந்து எல்லாமே கிளியர் ஆகும். ஃபஸ்ட்டு 4th எக்ஸாம்லேருந்தே ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிட்டே தான் இருக்குது. மெயின்ஸில் எனக்கு சிஏ தான் ப்ராப்ளம். ஸோ சிஏ படிக்க ஆரம்பித்தேன். நல்லா படிக்கணும்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தேன். எதை விட்டேன்னா சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப் தான் விட்டேன் சார். டூ இயர்ஸாக படிச்சுட்டே இருக்கேன். அதாவது நிறையா தடவை ஃபெயில் ஆகிருக்கும். ஸோ ஃபெயில் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு அதை விடக்கூடாது. எனக்கு ரொம்ப பிடிச்சது பேங்கிங் கெரியர். அதை சூஸ் பண்ணி தான் வந்தேன். ஸோ எப்படியாவது வேலை வாங்கிடணும், எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படின்ற இதில் தான் இருக்கேன். ஸோ யாரும் ஃபெயில் ஆகின உடனே விட்டுற வேண்டாம். படிச்சுட்டே இருந்தால் கன்ஃபார்ம் சக்ஸஸ் கிடைக்கும். நம்ம படிக்கிறதுல தான் இருக்குது, கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ரேஸ் பொறுத்த வரையும் லேப் தான் ஃபஸ்ட்டு மெயினாக. ஏன்னா எந்த இன்ஸ்டியூட்லேயுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க லேப். இந்த இன்ஸ்டியூட்டில் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் உட்காந்து படிச்சுட்டே இருக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சூப்பர் பேட்ச். இங்கே நடக்கிற சூப்பர் பேட்ச் நல்லா மென்ட்டாக சொல்லி தருவாங்க. ஆன்சர்ஸ்லாம் நல்லா சொல்லி தருவாங்க. எது புரியலைனாலும் டவுட் கேட்டால் சொல்லி தருவாங்க. ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இண்டிவிஜுவலாக போடணும். டவுட்ஸ்னால் ஃப்ரெண்ட்ஸை உட்காந்து கேட்டுக்கலாம். அப்படி இல்லை மென்ட்டாஸை கூப்பிட்டா எல்லோரும் எந்நேரம் வேணால் சொல்லி தருவாங்க. ரேஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்.